அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பால்லேருந்து வெண்ணெய், நெய், மோர், தயிர் இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம். இதுக்கு பசும்பால் தான் ரொம்ப நல்லா வரும். பேக்கெட் பாலில் உங்களுக்கு அவ்வளோவா ஆடப்படராது, அதனால் உங்களுக்கு அதில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி பால் காஞ்சோன்னே நம்ம மூடி போடாமல் அந்த பாலை அப்படியே வச்சிடணும். அப்போ தான் மேலே நல்லா படரும் ஆடை. பால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடையை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். திரும்ப லைட்டாக நம்ம காஃபிலாம் குடிக்கிற அளவு சூடு பண்ணி திரும்ப பாலை அதே மாதிரி மூடாமல் வச்சிடணும். அப்போ தான் திரும்ப ஆடை படரும். இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய ஆடை இந்த பால்லேருந்து எடுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம பாலாடை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாலாடையை எப்படி வெண்ணெயாக மாற்றி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பாலாடை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நல்லா கோல்டாக இருக்கிற ஐஸ் வாட்டரை ஒரு பாதி அளவு ஜாருக்கு ஊற்றிக்கலாம். இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெயெலாம் மேலே இருக்கும், தண்ணியெலாம் கீழே இருக்கும். இப்போது மேலே இருக்கிற இந்த வெண்ணெயை நம்ம அப்படியே எடுத்து சேர்த்து வச்சிடக்கூடாது. இதை நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஜார் ஃபுல்லாகவே எனக்கு வெண்ணெய் நிறையா இருக்கிறனால நான் தனியாக கொஞ்சம் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடுறேன். பேலன்ஸ் இருக்கிறத நான் எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வெண்ணெயை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். எடுத்தோன்னா நம்ம கை வழியாக கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து கீழே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் திரும்ப அதை அந்த ஜார்லேயே போடணும். திரும்ப அந்த வெண்ணெயெல்லாம் திரும்ப நம்ம மேலே எடுக்கணும். எடுத்தோன்னா திரும்ப அந்த பாதி தண்ணியெல்லாம் கீழே நம்ம கை வழியாக இறங்கிரும். இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு வந்து நிற்கும் வெண்ணெய். அப்படியே நம்ம கையாலேயே வடிகட்டி வடிகட்டி நம்ம திரும்ப அந்த மிக்சியில் போட்டு போட்டு எடுக்கணும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு நம்மளுக்கு வெண்ணெய் அழகாக வந்துடும். அவ்வளோதான், வெண்ணெய் ரொம்ப ஈஸியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நீர் மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம மிக்சியில் அடித்தோமா அந்த தண்ணி மட்டும் இருக்கும், அது வந்து பால் வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை லைட்டாக உரம் ஊற்றி வச்சோம்னா இது நம்ம அடுத்த நாள் நீர் மோரை அடித்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஏற்கனவே நான் இதே பாலில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் தயிர். இது மாதிரி நம்ம உரம் ஊற்றி வச்சு நம்ம மோர் குடிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி இதை நம்ம வெளியிலே வச்சிட்டோன்னா ஓவர் நைட்டில் நம்மளுக்கு நல்ல சுவையான மனமான மோர் ரெடி. நீர் மோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ பட்டனில் வரும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது தயிர் எப்படி உரம் ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா வெது வெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலில் சும்மா கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற தயிரை சும்மா கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு அப்படியே ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பார்க்கும்போது தயிர் நல்லா கெட்டி தயிராக நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், தயிரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை எப்படி நெய்யாக மாற்றலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் சேர்ந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வானலில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இதை நம்ம கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா இதோடைய வேஸ்டெல்லாம் அடியில் போயிட்டு நல்லா நெய் மட்டும் நம்ம நல்லா மேலே தெளிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிண்டி விடாமல் இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே கரிஞ்சு போய் அந்த நெய்யே கரிஞ்சு போன ஸ்மெல் வந்துடும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்டியெல்லாம் கீழே இறங்கிடும், நெய் மட்டும் மேலே வரும். இதை நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்டியெல்லாம் கீழே போயிடுச்சு, நெய் மட்டும் மேலே வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன ஆகும்னா அந்த மண்டியெலாம் வந்து அப்படியே கொஞ்சம் கருக ஆரம்பிக்கும். கருகணுன்னா நல்லா நெய்யெல்லாம் தெளிஞ்சு நல்லா மேலே எல்லோ கலரில் நல்லா மேலே வந்துடும். இதுதான் சரியான பதம். இது நம்ம நல்லா சூடாக இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணி நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சூடாக இருக்கும்போது இந்த பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் எல்லா நெய்யுமே நம்மளுக்கு வந்துடும். இதை வடிகட்டும் போது பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ண வேண்டாம், சில்வர் வடிகட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கை உருகி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருகுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அடியில் போயிடும். இந்த மேலே இப்போ நுரை வருதில்ல, இந்த நுரையெல்லாம் அடங்கினோன்னா நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நெய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கை இலை இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு முருங்கை இலையை கையிலே இப்படி நசுக்கி அதில் போட்டு முறிய விட்டு எடுத்துக்கலாம். முருங்கை இலை இல்லாதவங்க கருவேப்பிலையை ஒரு நாலு கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது நெய் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பால்லேருந்து நெய் வரைக்கும் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தோம். இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான், எல்லாமே ஒரே நாளில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக பசும்பால் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி எடுத்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நெய் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும், நல்லா ஆறணுன்னா நல்லா படிஞ்சு போய் நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது. நெய் நல்லா சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட அடியில் இருந்துச்சுல, அதெல்லாம் வடிகட்டி அந்த அடியில் உள்ளது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.